ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து இயக்கம் மற்றும் புரட்சிக்கு மற்றொரு பெயர் என்ன இந்த டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் படிக்கப்போகிறோம் கொஷின்ஸ் பார்க்கலாம் ரவுளட் சட்டம் வேறு எவ்வாறும் அழைக்கப்படுகின்றது ஆன்சர் கருப்பு சட்டம் ரவுலட் சட்டம் வேறு எவ்வாறும் அழைக்கப்படுகின்றது ஆன்சர் கருப்பு சட்டம் சட்ட மறுப்பு இயக்கம் வேறு எவ்வாறும் அழைக்கப்படுகின்றது ஆன்சர் உப்பு சத்தியாகிரகம் அல்லது தண்டி யாத்திரை சட்ட மறுப்பு இயக்கம் வேறு எவ்வாறும் அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தோன்னா உப்பு சத்தியாகிரகம் அல்லது தண்டி யாத்திரை வங்க பிரிவினை வேறு எவ்வாறும் அழைக்கப்படுகின்றது ஆன்சர் பிரித்தாளும் கொள்கை பிரித்தாளும் கொள்கை என்று அழைக்கப்படுவது வங்க பிரிவினை இந்திய தேசிய காங்கிரஸ் வேறு எவ்வாறும் அழைக்கப்படுகின்றது ஆன்சர் தேசிய பேராய கட்சி தேசிய பேராய கட்சி என்று அழைக்கப்படுவது இந்திய தேசிய காங்கிரஸ் ஃபார்வேர்டு பிளாக் கட்சி வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் முற்போக்கு கட்சி முற்போக்கு கட்சி என்று அழைக்கப்படுவது ஃபார்வர்டு பிளாக் கட்சி இந்திய தேசிய ராணுவம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் ஆசாத் இந்து இந்துஃபாஜ் ஆசாத் இந்து இந்துஃபாஜ் என்று அழைக்கப்படுவது இந்திய தேசிய ராணுவம் வகுப்பு கொடை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் கம்யூனல் அவார்டு அல்லது வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வகுப்பு கொடை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் கம்யூனஸ் அவார்டு அல்லது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அமைச்சரவை தூதுக்குழு வேறு எவ்வாறும் அழைக்கப்படுகின்றது ஆன்சர் கேபினட் தூதுக்குழு அமைச்சரவை தூதுக்குழு வேறு அழைக்கப்படுகின்றதே அழைக்கப்படுகின்றது ஆன்சர் கேபினட் தூதுக்குழு இந்திய சட்டமன்ற சட்டம் வேறு எவ்வாறும் அழைக்கப்படுகின்றது ஆன்சர் மின்டோமார்லி சட்டம் இந்திய சட்டமன்ற சட்டம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் மின்டோமார்லி சட்டம் இந்திய பணியாளர் சங்கம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் இந்திய ஊழியர் சங்கம் இந்திய பணியாளர் சங்கத்தின் வேறு பெயர் வந்து இந்திய ஊழியர் சங்கம் பத்திரிக்கை சுதந்திரத்தை தடை செய்யும் சட்டம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் வெர்னாக்குலர் ஃப்ரெஸ்ட் ஆக்ட் வெர்னாக்குலர் ஃப்ரெஸ் ஆக்ட் என்று அழைக்கப்படுவது பத்திரிகை சுதந்திரத்தை தடை செய்யும் சட்டம் இந்தியாவின் முதல் வைசிராய் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறார் ஆன்சர் அரச பிரதிநிதி அரசு பிரதிநிதி என்று அழைக்கப்படுபவர் வந்து முதல் வைஸ்ராய் இந்தியாவினுடைய முதல் வைஸ் ராய் ஜாலியன் வாலாபாக் படுகொலை வேறு எவ்வாறும் அழைக்கப்படுகின்றது ஆன்சர் பஞ்சாப் படுகொலை அல்லது அமிர்தசரஸ் படுகொலை இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து பஞ்சாப் படுகொலை எனவும் அமிர்தசரஸ் படுகொலை எனவும் வந்து அழைக்கப்படுது ஹோம் ரூல் இயக்கம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் இயக்கம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் தன்னாட்சி இயக்கம் இந்தியா கேட் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் இந்தியாவின் வாயில் இந்தியாவின் வாயில் என்று அழைக்கப்படுவது இந்தியா கேட் அணி சேராமை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் கூட்டு சேராமை அணி சேராமை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் கூட்டு சேராமை வெளியுறவு கொள்கை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் அயல் நாட்டு கொள்கை வெளியுறவு கொள்கை வந்து அயல்நாட்டு கொள்கை எனவும் அழைக்கப்படுது முழு விடுதலை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் பூரண சுதந்திரம் பூரண சுதந்திரம் என்பது முழு விடுதலை அடைந்தது வாரிசிலப்பு கொள்கை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் அவகாசிலிக் கொள்கை அல்லது லாப்ஸ் கொள்கை அவகாசிலிக் கொள்கை அல்லது லாப்ஸ் கொள்கை என்று அழைக்கப்படுவது வாரிசிழப்பு கொள்கை நிலையான நிலவரி திட்டம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் ஜமீன்தாரி திட்டம் நிலையான நிலவரி திட்டம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் ஜமீன்தாரி திட்டம் கோட்டாரி கல்விக்குழு வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் தேசிய கல்விக் கொள்கை வெள்ளையணை இயக்கம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் ஆகஸ்ட் புரட்சி வெள்ளையணை இயக்கம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் ஆகஸ்ட் புரட்சி தஹ்முல் உத் அக்லாக் வேறு எவ்வாறும் அழைக்கப்படுது ஆன்சர் ஒழுக்க சீர்திருத்தம் தஹ்முல் உத் அக்லாக் என்பது ஒழுக்க சீர்திருத்தம் என்றும் அழைக்கப்படுது சத்தியமேவு ஜெயதே வேறு எவ்வாறும் அழைக்கப்படுகின்றது ஆன்சர் வாய்மையே வெல்லும் சத்தியமேவு ஜெயதே என்று என்ற இந்த வாக்கியம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுது அதனுடைய பொருள் வந்து வாய்மையே வெல்லும் தலைக்கோட்டை போர் வேறு எவ்வாறும் அழைக்கப்படுகின்றது ஆன்சர் ராட்சச தாங்கடி போர் ராட்சச தாங்கடி போர் என்று அழைக்கப்படுவது தலைக்கோட்டை போர் இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு இயக்கங்கள் சட்டம் அதனுடைய வேறு பெயர் இதான் பார்த்தோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து உங்களுக்கு கொஷின் வந்து கேட்பாங்க நீங்கள் ஒரே இது வந்து படிச்சிருப்பீங்க ஜாலியன் வாலாபாக் படுகொலை எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அப்படின்னு எழுதிருவீங்க இதே பஞ்சாப் படுகொலை அமேதசரஸ் படுகொலை அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் வந்து யோசிப்போம் படிச்சு நல்லா தரோவாக தெரிஞ்சவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது ஸோ தெரியாதவங்க வந்து இந்த பாயிண்ட்ஸெலாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வந்து கேட்பாங்க அந்த ஒவ்வொரு இயக்கம் ஒவ்வொரு சட்டங்கள் ஒவ்வொரு புரட்சி இதனுடைய மற்ற பெயர்கள் இன்னொரு பெயர்கள் வேறு எவ்வாறுலாம் அந்த புரட்சிகள் அந்த இயக்கங்கள் வந்து அழைக்கப்படுது அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வாட்ச்